ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனி ஒருவன் யூடியூப் சேனல். மைசூர் ஜூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு பார்ட் வந்து அப்லோட் பண்ணியாச்சு, இது செகண்ட் பார்ட்டு. அங்கே ஜூவில் இருக்கிற வைல்ட் அனிமல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறீங்க எங்களோட சேர்ந்து. மைசூருக்கு 2 டேஸ் ட்ரிப்பாக பிளான் பண்ணிங்கன்னா, இந்த ஜூ வந்து காலையில் போகிறது மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க, இயர்லியாக போகிற மாதிரி. ஏன்னா ஜூலேயே ரொம்ப நேரம் வந்து டைம் எடுக்கும், நம்ம பொறுமையாக நின்று பார்த்துட்டு போகிறதுக்கு அனிமல்ஸ் எல்லாம். இந்த பிளேஸ் கிட்ஸுங்களுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் ஜூ போகிறவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த பிளேஸ் வந்து. ஏன்னா நம்ம டிவியில் பார்த்துட்ருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது ரொம்பவே பிரமிப்பாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தனி ஒருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மைசூரில் 2 டேஸில் எந்தெந்த பிளேஸஸ் விசிட் பண்ணலான்றதை நான் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். புலி சிங்கம்லாம் வந்து நம்ம படத்தில் பார்த்துருப்போம், ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஏன்னா வந்து அந்த சேஃப்டி பிளேஸை விட்டு வெளியில் வந்துருமோன்ட்டு. ஆனால் ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாகவும் இருந்தது. ஆனால் கொஞ்சம் டயர்டாக இருந்திருக்கும் போல், சிங்கம் புலியெலாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தது நாங்கள் போன டைமில். உண்டை மயக்கம் இருக்கதுன்னு செய்யும், அதான் மார்னிங் டைம் நம்ம போனதுனால அவங்க பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க எல்லோரும். அதனால் வந்து அவங்க வந்து ரொம்ப சவுண்டெல்லாம் கொடுக்கல, நார்மல் சவுண்ட்லேயே தான் வந்து இருந்தாங்க. வீக்கெண்ட் வந்து கொஞ்சம் ரஷ்ஷாகவே இருந்தது. அதே மாதிரி இங்கே போகும்போது நம்மளை வந்து ஒரு சில திங்ஸ் உள்ளக்க கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு செல்ஃபி ஸ்டிக் இதெல்லாம் அலோடு இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து போர்டே வந்து போட்டிருப்பாங்க முன்னாடியே. இன்னும் வாய்ஸ் கொடுக்குன்னு ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம், அதை கொடுக்கவே இல்லை. அதனால் புலியோட வாய்ஸை டப் பண்ணிட்டோம். புளியும் வாய்ஸ் கொடுக்கவே இல்லை, அதனால் வந்து சேர்த்துக்கிட்டாச்சு. ஏன்னா எல்லோரும் சாப்பிட்ட மயக்கத்தில் இருந்தாங்க. இவர் தான் நம்ம மைசூர் ஜூவில் இருக்கிற கொரிலா. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தார், ஆனால் ரொம்ப வந்து வெக்கப்பட்டுக்கிட்டு அந்த சைடு திரும்பி இருந்தார். எந்த கேமராவுக்கு இவர் இந்த பக்கம் அவ்வளோவா திரும்பவே இல்லை. இல்லை இல்லை, அப்படி இல்லை, அது பார்த்துச்சு, பார்த்துட்டு கண்ணாடியை பார்த்தோன்னு சொல்லி போயிருச்சு. இன்னும்
அமிதா கேசி. ஐயோ லட்சம் ஏங்கி சுடாது அனுப்பணும் எனக்கு அப்படியே ரொம்ப தூரம் நடந்து போகையில் நம்ம ரைனோசரஸ் தான் வந்து கும்பலாக சுற்றிக்கிட்டு இருந்தார். நல்லா ஜாலியாக வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. எல்லோரும் சாப்பிட்ட மயக்கத்தில் நடந்துட்டுருக்காங்க. இவர் ஒருத்தர் தான் கொஞ்சம் ஆக்டிவாக நடந்துட்டு இருந்தது மாரி இருந்ததுன்னு நினைக்காதீங்க. அனிமல்ஸ் மற்ற எதுவுமே கொஞ்சம் ஆக்டிவாக தான் வந்து இருந்தது எல்லாமே. அவங்க வந்து சண்டே வந்து வீக்கெண்டை வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறாங்க. எல்லா அனிமல்ஸும் ஆள் நிறைய பேர் வரவும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்னென்ன அனிமல்ஸ் வருன்றதை கெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் என்ன அனிமல்ஸ்ன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.